ஓம் மகா கணபதியே நமக்கு. வணக்கம் நேயர்களே. ஒரு ஜாதகம் பார்க்குற போது, அதாவது ஜாதகம் பார்க்குற உங்களுக்கே கூட, ஜாதகத்தில் 12 கட்டங்களை பார்த்து 9 கிரகங்களை பார்த்து அந்த கோள்களை பார்த்து கணக்கு போட்டு நீங்கள் பலன் சொல்கிறீங்க. இந்த லக்னம் லக்னம்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறீங்களே சார், அது என்ன சார் லக்னம்ங்கிறது? எங்கே சார் இருக்குது 12 கட்டத்தில்? இல்லை லக்னத்திலிருந்து தான் நீங்கள் பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, லக்னம் என்பது எப்படி, லக்னம்னா என்ன, அது எந்த கட்டம், எத்தனாவது கட்டம், இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களுக்கு, ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நில சந்தேகங்கள் உண்டு. இந்த லக்னம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயத்தை வைத்து நீங்கள் பிறக்கின்ற நேரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடியதுதான் லக்னம். அதுதான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்து லக்னம் என்பது இந்த 12 கட்டங்களிலே முதல் இடம். அதுதான் இந்த முதல் பாயிண்ட், புள்ளி, நீங்கள் பிறக்கின்ற புள்ளி என்று சொல்லக்கூடியது அந்த லக்னம்னு வச்சுக்கணும். அதை கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான்னு போட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் எல்லுன்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி அசண்டன்னு போட்டிருப்பாங்க. ஆக இந்த லக்னத்தின் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய உடல்வாகு, மனம், அவரோட திறமைகள், அவர் பெறுகின்ற புகழ், இப்படி ஒரு சொந்த நிலைமை சார்ந்த, இப்போ ஒரு மனுஷன், ஒரு ராமசாமின்னு எடுத்துக்கிட்டால், அந்த ராமசாமியை நீங்கள் பேர் மட்டும் வச்சு கூப்பிடல, அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ உயரம் இருப்பார், என்ன முகாலகள் இருப்பார், அவர் எப்படியெல்லாம் நடப்பார், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிங்கிற எல்லாவற்றையும் சேர்த்துத்தானே ஒரு பெயர் சொன்னால் அவர் யார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புரிதலை உருவாக்குவதற்கு தான் அந்த லக்னம். அப்போ இந்த லக்னத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய சொந்தமாக அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியது, பர்சனலாக அவர் யார் என்று காட்டிக்கொள்ளக்கூடியதெல்லாம் இந்த லக்னத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தலைங்கிறது எவ்வளோ முக்கியம், சிரசே பிரதானம், 8 அடி இருக்கிற உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த தலை எவ்வளவு முக்கியமோ, அதுபோல் இந்த 12 கட்டங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது ரொம்ப முக்கியமானது. அங்கிருந்து தான் வாழ்க்கை சக்கரம் தொடங்குற இடம்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு பார்க்குற போது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் சுபகிரகங்கள் இருப்பது தான் சிறப்பு. பொதுவாகவே லக்னாதிபதியே சுபகிரகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ லக்னாதிபதியே சுபகிரகமாக இருக்கணும்னா எந்த லக்னத்தில் பிறந்திருக்கணும்? முதல்ல தனுசு லக்னம், அதுக்கப்புறம் மீன லக்னம், இந்த ரெண்டுக்குமே லக்னாதிபதி குரு பகவான். இதுக்கு அடுத்து கடத்துக்கு போனீங்கன்னா இன்னொன்று சுபகிரகம் யாரை சொல்கிறது? புதனை எடுத்துக்கலாம். ஒன்று கன்னியா லக்னம், இன்னொன்று மிதுன லக்னம். இப்போ இந்த ரெண்டுமே புதனுக்கு உண்டான லக்னம் தான் அப்படின்னு சொன்னால் கூட, ஏன் முதல்ல கன்னியா லக்னம் ரெண்டாவது மிதுன லக்னம்னு கேட்டால், கன்னியா லக்னம் தான் உண்மையாக அவருடைய சொந்த வீடு, ஏன்னா கன்னியில் தான் அவர் உச்சம் பெறுகிறார். அதே போல் தனுசூல தான் வியாழகிரகம், மூலத்திரிகோண பலம் பெறுகிறார், ஆட்சி பெறுகிறார். இதுக்கு அடுத்தபடிதாங்க சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கரனை சொல்லலாம். இந்த சுக்கரனுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இரண்டு வீடுகள். அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியே சுபகிரகமாக இருப்பது என்பது ஜாதகத்திற்கு நல்லது. அப்படி இல்லாட்டி எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும். இந்த லக்னத்தில் சுபகிரகங்கள் இருப்பது என்பது ஒரு ஜாதகத்திற்கு ஒரு மிகப்பெரிய திறமை, மேன்மைன்னு அர்த்தம். இப்போ சிம்பிளாக எடுத்துக்க போனீங்கன்னா, சில குழந்தைகள் ஏழை வீட்டில் பிறந்துருவாங்க, வறுமையான சூழ்நிலைகளில் பிறப்பாங்க. ஆனால் லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்து விட்டால் அவர்கள் அந்த ஏழ்மை வறுமை என்று சொல்லக்கூடியதை விரட்டி துரத்திட்டு அவர்கள் வாழுகின்ற அந்த வயதுகள் வருகின்ற போது மிக பிரமாதமாக பெரிய லெவலில் படித்தோ படிக்காமையோ 4 பேருக்கு உதவிக்கரம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பொருளாதாரம், புகழ் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் வருவதை பார்க்குறோமா இல்லையா? ஸோ இந்த அமைப்பு இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும். அதே போல் லக்னாதிபதியும் சுபகிரகமாக இருந்து கேந்திர திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு. கேந்திர திரிகோணங்களில் ஒரு லக்னாதிபதியை பொறுத்தளவு 4 இடத்துல, 7 இடத்துல, 10 இடத்துல, 1 இடத்துல, 5, 9 இடங்களில், இப்படிப்பட்ட இடங்களில் அந்த லக்னம் அமர்கின்ற போது மிகச் சிறப்பானது, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகர் பெற்றுக்கொள்வார். எப்பொழுதுமே லக்னம் தான் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான இடம். ஒரு பலன் சொல்லுகிற போதே லக்னத்தை பார்த்துவிட்டு லக்னத்தில் இருந்த கிரகங்களை அறிந்து கொண்டு லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், லக்னம் நல்லா இருக்குதா இப்படிங்கிறத வச்சுத்தான் பலனே சொல்ல முடியும், பலன் ஆரம்பிக்க முடியும். லக்னம் என்பது தான் இந்த ஜென்மத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் அடையாளம். இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் போவாங்க, அல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அமைதியான குணத்தில் வாழ்க்கையை துவங்குவார், ரொம்ப ஆக்ரோஷமான குணத்தில் ஒருத்தர் வாழ்க்கையை துவங்குவார்,
ஒரே தகப்பனாருக்கு பறக்கக்கூடிய, தாய்கள் தாய்மார்களுக்கு பறக்கக்கூடிய, பெற்றோருக்கு பறக்கக்கூடிய நாலு பிள்ளைங்க நாலு விதமான குணங்களில் நாலு விதமான ஸ்டைல் ஆஃப் லைஃப்பில் போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த குறிப்பிட்ட லக்னத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய சாராம்சத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளையாகப்பட்டது அது சம்பந்தப்பட்ட பாணியில் குணத்தை வைத்து கொண்டு அந்த பாதையில் அது அது வாழ்க்கையை பார்க்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதன் அடிப்படையில் தான் ரெட்ட பிள்ளைகளாக பிறந்தாலும் கூட லக்னம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உட்பிரிவுகளில் உட்படுத்தி பார்க்குற போது லக்னம் என்பது மாறி வர வாய்ப்புகள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாக குழந்தைகளிடம் கூட மாற்றங்கள் தெரியும். உதாரணமாக லக்னம் என்பது இந்த ஜென்மத்திற்கு உண்டான வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது தான் லக்னம். ஐந்தாம் இடம் என்பது வேறு, ஒன்பதாம் இடம் என்பது வேறு. பொதுவாக லக்னம் என்று சொல்லக்கூடியதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஜாதகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அதிகாரத்தையும் அந்த ஆதாரத்தையும் கொடுக்கக்கூடியது லக்னம்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த லக்னத்தை பார்த்து பலன் சொல்கிறது. இந்த லக்னம் உருவாகிற விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த நாளை எடுத்து அந்த சூரிய உதயத்தை எடுத்து நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, அந்த சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு மணி நேரம் கழித்து பிறந்தீங்க, அப்போ அந்த லக்னம் என்பது எத்தனை ராசி கட்டத்தை கடந்து உட்கார்ந்துருக்கு, இதை பொறுத்து அந்த லக்னம் என்பது அமையும். அதனால் ஒரு ஜாதகத்திலே ஒன்பது கிரகங்கள் யோகமாக அமர்ந்திருந்தாலும் சரி, மிகப்பெரிய யோக பாக்கியங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு லக்னாதிபதி மிக சிறப்பாக இருக்கவில்லை என்றால் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு பயனில்லை. சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமாக இருப்பார். எங்கே இருப்பார்? 6, 12, 8 போய் உட்கார்ந்துட்டுருப்பார். 6, 8, 12 இடங்களில் உச்சம் பெற்ற காரணத்தால் அது பெரிய பிரயோஜனத்தை கொடுக்காது. வாழ்க்கை எப்பொழுது பார்த்தாலும் சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் இருப்பது போலவே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த 6, 8, 12 இருக்கக்கூடிய லக்னாதிபதி மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களிலால் அவர் ஒருவேளை ஒரு தீவினை இல்லாமல் நல்வினைகளிலே சுபத்துவம் பெற்றிருப்பாரானால் இதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி கெட்டுப்போகக்கூடாது, மறைந்திருக்கக்கூடாது, பாதகமாக இருக்கக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் லக்னம் வலுப்பெற்றிருந்தால் இந்த லக்னம் தான் ஜாதகத்திற்கு மிகப்பெரிய ஆதாரத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல வாழ்க்கை பெற வேண்டுமென்றால் லக்னாதிபதியும் லக்னமும் சிறப்பாக இருக்கணும். சரி, இப்போ லக்னத்தை பார்த்தோம். இதே போல் அடுத்த வீடியோவில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்ன, அது என்னென்ன செய்யும் செய்யாது இப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.